பாருங்க, சுவையான பருப்பே எல்லோரும் டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தோசைலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட், பிவி செல்லம். இன்றைக்கி நாம் ஒரு டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு இல்லாமே ஒரு டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வாங்க எப்படி செய்யலான் பார்க்கலாம். கடாயை வச்சாச்சு. அதில் தாளிக்க தேவையான எண்ணெய், நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும். பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார் இது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 வெந்தயம் வந்து இதோட சேர்த்துக்கலாம். வரும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா சுவையான சாம்பார். இப்போ வந்து கருகப்பிள்ளை, கொத்தளவு கருகப்பிள்ளை சேர்த்தாச்சு, அது நல்லா பொரியட்டும். இப்போ இதோட வந்து 2 வரமிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வந்து, இதுக்கு வந்து 1 பெரிய வெங்காயம் வந்து நான் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1 எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா வதக்கலாம், நல்லா வதங்கி வரட்டும். இதோட தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இது வந்து சாம்பார் வந்து 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் இருக்கும். இது நல்லா வந்து இப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் பஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்ந்து ஒன்றா நல்லா வந்து அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பொட்டுக்கல்லையை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். வந்து 1/2 கப் அளவு பொட்டுக்கல்லை வந்து நம்ம அப்படி வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கல்லையை நல்லா வந்து நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா பொட்டுக்கல்லை போட நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து இப்படி வந்து இப்படி கொட்டிக்கலாம். கொட்டி இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கட்டிப்படும். தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சேர்த்து அப்படியே கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி, நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா அடித்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இந்த டம்ளரை தான், 200 ml டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கல்லை வந்து இதோடு வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா நல்லா வந்து அப்படி கலந்து விட்டுக்கலாம். இது ஈஸியானது தான். 5 நிமிஷத்தில் இந்த சாம்பார் வச்சிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துருச்சுங்க. அப்போ பொட்டுக்கடலை வந்து நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இது 5 நிமிஷம் தாங்க இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மல்லித்தலை இருந்தால் இதோட மல்லித்தலை சேர்த்துக்குங்க. மல்லித்தலை பையன்ட்ட இல்லை, இதோட மல்லித்தலை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்ஸ்டன்ட் சாம்பார், இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்டியான சாம்பாருங்க. இந்த இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது 5 மினிட்ஸ் தாங்க சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கான டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இந்த பாருங்கள், பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து செய்கிறதும் 5 நிமிஷம் தாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது சுவையான டேஸ்டியான இட்லி சாம்பார், பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிவி செல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.